முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் இருக்கலாம் இருக்கும். என்னுடைய இனிய கலைவணக்கம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவாணிகள் அறிக்கையாக அதிகாலை சரியாக 8 மணிக்கு இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்திருக்கிறது, மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வானிலை அமைப்புகளும் வடகிழக்கு பருவமழைகளும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் இவைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வர இருக்கின்றன. இதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதே நேரத்தில் நமது யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இன்கே டபுள் அப்படின்னு தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் கிழக்கு வங்கக்கடலிலிருந்து சுமார் அரபிக்கடல் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், தென் தமிழகம் முதல் அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை என்கின்ற அழுத்தம் உருவாகி இருக்கிறது. இவைகளின் காரணமாக இன்றிலிருந்து வானிலை மாற்றம் என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. இதை பற்றி நம்ம முழுவதுமாக பேச இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மழை எந்தளவுக்கு இருக்க போகிறது அப்படின்றத முதற்கட்டமாக பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 732 இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. சுமார் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட மலைமானிகளுடைய தரவுகளை ஒப்பிட்டு நம்ம அறிக்கை கொடுத்துருக்குறோம். 732 இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மழை பதிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய மழையை விட தற்போதைக்கு 50% கூடுதலாக மழை கிடைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் என்னது இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றிலிருந்து இந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடியது இதுவரைக்கும் 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டராக பதிவாக இருக்கும். ஆனால் இன்றிலிருந்து பதிவாகக்கூடிய மழை அளவுகள் 15-20 சென்டிமீட்டராக அதிகரிக்கும். ஏன்னா இன்றிலிருந்து தான் அந்த சுழற்சி மழை. இதுவரைக்கும் பெய்தது வெப்பசலனடி மழை, இன்றிலிருந்து பெய்கிறது அந்த சுழற்சி மழை. ஏற்கனவே நம்ம சுழற்சி மழை ஒரு வாட்டி பெய்து விடைபெற்றது செப்டம்பர் மாதத்தில், இப்போ மறுபடியும் அந்த சுழற்சி மழை ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ அதனால் இன்றிலிருந்து பெய்யக்கூடிய மழையினோட தீவிரம் என்பது மிக அதிகமாக இருக்கும். இதை விட நாளை மறுநாள் கூடுதலாக போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தேதி என்பது 7ஆம் தேதி. இன்றைக்கி 7ஆம் தேதியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வரக்கூடிய மணி நேரங்களில் தேனி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், தேனி சுற்றுவட்டார பகுதிகளிலும், தென்காசி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும், கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும், கன்னியாகுமரி அதன் புறநகர் பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. திருநெல்வேலி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும், கோவில்பட்டி, விளாத்திக்குளம், எட்டயபுரம், கடலையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழை பதிவாகும். குறிப்பாக கோவில்பட்டிக்கும் விளாத்திக்குளத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சங்கரான் கோவில் உள்ளிட்ட பகுதிகளையும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கடையும் சுற்றுவட்டார பகுதிகள், ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, நம்பிகோவில் பகுதி, வள்ளியூர் பகுதி, நாங்குநேரி பகுதி, திசையான்விளை, ராதாபுரம், திருச்செந்தூர், ஆறுமுகநேரி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைக்கு நல்ல மழை பெய்யும். ராமேஸ்வரம், ராமநாதபுரம், முதுகலத்தூர், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். அதேபோன்று மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது இன்றைய தினம். மதுரை மாவட்டம் முழுவதுமே, மதுரை விளாத்திக்குளம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும், அதாவது மழை பெய்து கொண்டே இருக்கும். அந்த தூத்துக்குடியோட கோவில்பட்டி பகுதியில் இன்றைக்கி மாலை நேரத்தில் மழை விடாமல் பெய்யும். குறிப்பாக விருதுநகர் மற்றும் மதுரை தென்காசி மாவட்டங்களிலும், ராஜபாளையத்திற்கு கிழக்கு பகுதிகளிலும், சிவகாசி பகுதிகளிலும், இந்த விளாத்திக்குளம் பகுதிகளிலும் மழை தொடர் மழையாக இன்றைக்கு பெய்வதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இதில் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு கன முதல் மிக கன மழைக்கான வாய்ப்பு காணப்படுது. குறிப்பாக மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பேரையூர், அருப்புக்கோட்டை, மதுரை, வாடிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல கனமழைக்கான வாய்ப்புகளும், முசிலம்பட்டி, ஏழுமலை பகுதி மற்றும் அந்த முசிலம்பட்டியோட மேற்கு பகுதிகளையும் நல்ல மழையும், பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும், கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில், பழனி சுற்றுவட்டார பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம்.
தாராபுரம் திருப்பூர் மாவட்ட சுற்று வட்டார பகுதியிலும் நல்ல மழை இருக்கிறது. ஆக இந்த இன்றைக்கி சிறப்பாக முதல்ல பெய்யக்கூடிய இடங்களை நம்ம அறிவிச்சுட்டு வரோம். இதில் ஈரோடு மாவட்டம் இருக்கிறது, கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கிறது, அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம் இருக்கிறது, கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிறது, காரமடை இருக்கிறது, வெள்ளக்கோவில் இருக்கிறது, பொள்ளாச்சியோடைய ஈஸ்ட்டு பகுதிகளையும் நல்ல ரெயின் இருக்கும், பொள்ளாச்சியிலையும் நல்ல ரெயின் இருக்கும், கோயம்புத்தூர்லேயும் நல்ல ரெயின் இருக்குது. அரவக்குறிச்சி பகுதி, கரூர் பகுதி, நாமக்கல் மற்றும் வேடசந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலும், முசூரி உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைக்கி நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேலூர் மதுரையோட கிழக்கு பகுதி, மேலூர், நத்தம், சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை, கீரனூர், திருச்சி, முசூரி இந்த மாதிரியான பகுதிகளில், மணப்பாறை சுற்று வட்டார பகுதியிலும் இன்றைக்கு சிறப்பான மழைப்பொழிவு இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ பகுதியில் மழை இருக்குது. காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல், சேலம், ஆத்தூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்று இரவு 8 மணி நேரங்களில் நல்ல மழை பதிவாகும். முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், தகட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைக்கி வரக்கூடிய மணி நேரங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினத்துடைய கிழக்கு பகுதிகளிலும், மயிலாடுதுறை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியிலும், காரைக்கால் பகுதியிலும் இன்றைக்கு நல்ல மழையும், பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் இன்றைக்கு சிறப்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்ட பகுதிகள், திருவண்ணாமலை பகுதிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரைமங்கலம் பகுதி சுற்று வட்டார பகுதி, தருமபுரி சுற்று வட்டார பகுதி, கிருஷ்ணகிரி சுற்று வட்டார பகுதி, ஜோலார்பேட்டை சுற்று வட்டார பகுதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போய்கிட்டே இருக்குது, லிஸ்ட்டு இன்னும் படிச்சுக்கிட்டே போகலாம். இந்த ரொம்ப இடங்களில் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு காணப்படுது. இதில் சென்னை அதன் புறநகர் பகுதியிலும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக வெப்பநிலை சென்னையில் அதிகமாக இருந்தாலும் கூட நானும் அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மழை வாய்ப்புகள் கடந்த 4 தினங்களாக குறைவாக இருந்தது. இன்று நள்ளிரவு நேரங்களில் சென்னைக்கு மழை வாய்ப்புகள் என்பது கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும், சுழற்சிகள் இருக்கின்ற காரணத்தினாலும் இன்றைக்கி இரவில் மட்டும் சென்னைக்கு மட்டும்தான், செங்கல்பட்டை விட சென்னைக்கு தான் மழை வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சென்னை அதன் புறநகர் பகுதியில் இன்று நள்ளிரவு நேரங்களில் மழை இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கான ரிசர்ச் ஃபோர்காஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்றைக்கி இவ்வளோ பகுதி அறிவிச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டுருந்து வீடியோ அப்படியே ரிப்பீட் பண்ணி கூட பாருங்கள், உங்கள் பகுதி இருக்கலாம் இதில், அதனால கவனித்து பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நல்ல மழை பெய்யக்கூடிய பகுதிகள். அதே மாதிரி இன்றைக்கு ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதி தீவிர கனமழை வரைக்கும் பெய்யலாம். ஏன்னா தென் மாவட்டங்களின் மீது அந்த காற்று அழுத்தம் ஏற்படுது, அதாவது காற்றழுத்தம் நேரடியாக அதோடைய மூமெண்ட் தென் மாவட்டங்கள் நடக்குது. இதனால் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழைக்கு வழிவகுக்கும். அதனால் இன்றிலிருந்து ஒரு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தென் மாவட்டங்கள் ஏதோ 1 மணி நேரம் பெய்யுது அப்படின்லாம் இல்லை, இன்றைக்கி கூடவே பெய்யும். இன்றைய விட நாளைக்கு அதிகமான மழை இருக்குங்க, இன்றைக்கிய விட நாளைக்கு அதிகமான மழை இருக்குது, நாளை விட நாளை மறுநாள் அதிகமாக இருக்குது. ஆனால் பெய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த 7-8 இன்றைக்கி நாளைக்கு நல்லா பெய்யும். பெரும்பாலான இடங்களில் மத்திய மாவட்டங்களில் சிறப்பான மழை பெய்யும். இதில் மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த சுற்று வட்டார பகுதியில், இடைப்பட்ட பகுதியில், நீங்கள் சேலம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் மாவட்டம் நல்ல மழை பெய்யும், திருச்சி பகுதியில் இருக்கீங்கன்னா நல்ல மழை பெய்யும், மதுரை பகுதியில் இருக்கீங்கன்னா நல்ல மழை பெய்யும், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கீங்கன்னா நல்ல மழை பெய்யும், தூத்துக்குடி மாவட்ட பக்கத்தில் இருக்கீங்கன்னா நல்ல மழை பெய்யும். ஆக இந்த தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்கள், சேலம், ஈரோடு வரைக்கும் சிறப்பான மழை இருக்கிறது. அதுக்கும் மேலே நம்மளுக்கு நாளையிலிருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஒசூர், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை நல்ல மழை இருக்கிறது. நாளை இதை விட நாளை நாளை தான் தீவிரமான மழை போல வரும். வட மாவட்டங்கள் டெல்டாவுக்கெல்லாம் நாளையிலிருந்து நல்ல மழை பெய்யும். நீங்கள் அதே மாதிரி வந்து வேலூர் மாவட்டத்திலையும் சென்னை மாவட்டங்களில் நாளையிலேருந்து இன்னும் சிறப்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். 9ஆம் தேதி தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 9ஆம் தேதி, எங்கள் இன்னையிலேருந்தே தென் மாவட்டங்கள் தீவிரமான மழை தான். இன்றைக்கி பெய்யும் மழையும் சாதாரண மழை கிடையாது, நாளைக்கு பெய்ய போகிறதும் நல்ல மழை சாதாரண மழை கிடையாது. தினமசரி, அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் 10-11 ஆக அடுத்த 5 தினங்கள் தென் மாவட்டங்கள் அடைமழையாக தான் இருக்கும், மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். ஆக விவசாயிகள் விதைப்பு பணிகள் செய்யலைன்னா, இன்னும் விதைப்பு பணி செய்யாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு செஞ்சுருங்க. ஏன்னா இந்த மழை மாதிரி ஒரு மழை கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு இதாக. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு ரொம்ப தண்ணியாக தோட்டங்கள் வயல்வெளிகளில் கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. நீர்நிலைகளுக்கு அடுத்த 5 தினங்களில் தென் மாவட்டங்களில் நல்ல நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து வரும். பொதுவாக இந்த காலகட்டம் விவசாயிகளுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 10ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும், 11ஆம் தேதியும் தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளில் மிக தீவிர கனமழை பெய்யும். இதில் 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ரெட் அலர்ட் கொடுக்குறோம். 11ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்களில் அதி தீவிர கனமழையிலிருந்து அதீத கனமழை வரைக்கும் பெய்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. இது 11ஆம் தேதி. அதே 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும் நம்ம கன முதல் மிக கனமழை எச்சரிக்கையும், மத்திய மாவட்டங்கள், வடமுள் மாவட்டங்கள், கிழக்கு மேற்கு உள் மாவட்ட பகுதிகள், ஏன்னா எல்லா பகுதிகளிலுமே அந்த 11ஆம் தேதி மிக கனமழை தெரியுது. இல்லை தென் மாவட்டங்கள் அதிதீவிர கனமழையை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வட தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்களில் வருகின்ற 12ஆம் தேதி ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் நம்ம வந்து முதல் நாள் 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், 2ஆம் நாள் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 12ஆம் தேதி கொடுக்குறோம். 3ஆம் தேதி அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி அதாவது 12ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கையும், 14ஆம் தேதி மத்திய தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடர்ந்து, 15ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமடைவதற்கு வாய்ப்புகள் காணப்படுது. சென்னை அருகாமையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தலைப்பகுதி வந்து சென்னை அருகாமையிலிருந்தும் வட மாவட்டங்களிலும் தெற்காந்திர பகுதிகளில் மழை தீவிரப்படுத்தும், வடகிழக்கு பருவமழை 15ஆம் தேதி தொடங்குறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டி. நம்ம என்ன கேட்டால் 12ஆம் தேதியே தொடங்கியதாக அறிவிக்கலாம், ஆனால் வானிலை மையம் எப்படி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு விரிவான அறிக்கை சந்திக்கலாம். நன்றி.